ஹலோ ஆல், எல்லோருக்கும் வணக்கம். இந்த மரத்தோட பேர் டெர்மினாலியா கட்டப்பா. என்ன புரியலையா? இந்த மரம் வாதா மரம்னு நம்ம ஊரில் சொல்லுவாங்க. ஆனால் இதை பாகுபலி கட்டப்பான்னு சொல்கிறது ரொம்ப பொருத்தமாக இருக்கும். ஏன்னா இது அவ்வளோ ஸ்ட்ராங், எல்லா விதத்துலேயும் பயன் தரக்கூடிய ஒரு அற்புதமான மரம். இந்த மரத்தை கீழே போய் பக்கத்தில் போய் பார்க்கலாம். ஆஹா, ஆட்டமந்து போகுது வீதி மேல அழகா, எத்தனை என்னலாமா செய்தி சொல்ல, குட்டியாடுவோம் போது பாருங்க. எவ்வளவு பறந்து விரிந்து இருக்குல்ல இந்த மரம். இங்கே பாருங்கள், புத்தாவின் போதி மரம் மாதிரி இருக்கு. எவ்வளோ அழகான மரம். இந்த மரத்தில் எவ்வளோ பழங்கள் பாருங்கள். இந்த பழத்தோட டேஸ்ட் எப்படி இருக்கும்னா அஸ்ட்ரிஜன் டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது கொஞ்சம் இனிப்பாகவும் கொஞ்சம் துவர்ப்பாகவும் இருக்கும். இந்த ஃப்ரூட்டே ஒரு ஃபைபர் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே ஒரு கொட்டை இருக்கும். அந்த கொட்டையை உடைச்சா ஒரு பருப்பு கிடைக்கும். அந்த பருப்பு தான் வாதாம் பருப்புன்னு சொல்கிறாங்க. அதனால தான் என்னவோ இதை வாதாம் மரம்னு சொல்கிறாங்க. இந்த பழத்தை வச்சு ஒரு ரெசிபி ட்ரை பண்ணலான் இருக்கேன். இதை பார்க்கும்போது ஸ்கூல் டேஸில் இதை பறித்து சாப்பிட்ட ஞாபகம் தான் வருது. திஸ் இஸ் ஸ்குவிரல்ஸ் ஃபேவரைட் நட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா பழங்களோட கொட்டையையும் கடித்து உள்ளே இருக்கிற நட்டை மட்டும் எடுத்து சாப்பிட்றோம். கொஞ்சம் மட்டும் பறிச்சுட்டு மிச்சத்தை அணில் அண்ணாவுக்கு விட்டுடலாம். அணில் அண்ணா கொஞ்சம் திரும்பி பாருங்க. So cute. இந்த மாதிரி கொட்டைகளை மட்டும் தனியாக எடுத்து காய வச்சிடுறேன். நல்லா காயணும். காஞ்சாதான் அதில் இருக்கிற கொட்டை அந்த பருப்பு ஈஸியாக வெளியே வரும். இதில் எந்த ஆயிலும் யூஸ் பண்ணலை. டைரக்டாக இந்த கிரேட்டட் வாதாம் ப்ளஸ் சுகர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கன்சிஸ்டன்சியில் நான் எடுத்துடுறேன்.
கன்சிஸ்டன்சியில் எடுத்தோம் அப்படின்னா ஜாம் மாதிரி இருக்கும். பட் இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டு எடுத்தோம் அப்படின்னா லட்டு மாதிரி பிடிக்கலாம். கொஞ்சம் காய்ந்த பாதாம் பருப்பு ஈஸியாக வருது. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக வரும், அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பருப்பை ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்க வேண்டியிருக்கும், ஆனால் அணில் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக தொலை போட்டு எடுத்து சாப்பிட்டுச்சு பாருங்கள். இது பச்சையாக இருக்கக்கூடிய பருப்பு, இது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ வாதாம் லட்டு பிடிச்சாச்சு. So keep watching for this Vadham series. Thank you. Nandri. Vanakkam.